பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மல்லிகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் இழந்து வேதனையில் இருந்த யோபு தன் முந்தின நாட்களை நினைக்கலாம். நினைத்து அநேக காரியங்களை 2 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலே சொல்லிவிட்டு என்ன சொல்லி முடிக்கிறார் என்றால், அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும். இங்கே யோபு எது ஏங்கி எதிர்பார்த்து இருக்கிறார் என்றால், 2, 3, 4, 5, 6 வசனங்களிலே பார்க்கும்போது 2வது வசனத்திலே சொல்லுகிறார், சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும். எனக்கு என்ன இருந்தது தெரியுமா? தேவ பாதுகாவல் இருந்தது. காட்ஸ் ப்ரொடெக்ஷன். ஒரு தேவ பிள்ளைக்கு எது மிகவும் தேவை என்றால் தேவனுடைய பாதுகாவல். நமக்கு தெரியும், 1வது அதிகாரத்திலே கர்த்தர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து வைத்திருந்த போது சத்துருவால் உள்ளே வரவே முடியவில்லை. இதுதான் தேவ பாதுகாவல். தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே ஒருவன் இருந்தால் அவன் பக்கத்தில் 1000ம் அவன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அவனை அது அணுகாது. கர்த்தருடைய பாதுகாவல் அப்படிப்பட்டது. தேவ பாதுகாவல் இருந்தது. 3வது வசனத்திலே சொல்லுகிறார், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். காட்ஸ் கைடன்ஸ். தேவனுடைய நடத்துதல் இருந்தது. தேவ ஆலோசனை இருந்தது. அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. காட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். தேவனுடைய இரகசிய செயல் என்கிற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு சிநேகிதனோடு எப்படி தன் இரகசியமான காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறதோ அப்படி இருந்தது என் வீடு. தேவனுடைய இரகசிய செயல் இருந்தது. 5வது வசனத்தில், அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். காட்ஸ் பீஸ். தேவ சமாதானம். 6வது வசனத்தில், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. காட்ஸ் பிளெஸிங்ஸ். தேவ பாதுகாவல், தேவ நடத்துதல், தேவனுடைய இரகசிய செயல், தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம். இவைகள் சென்று போன நாட்களில் இருந்தது போல இந்த செல்வ நாட்களின் சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நம்பி தேவனை சார்ந்து வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இவைகள். கர்த்தரால் ஒருவன் ஆசீர்வதிக்கப்படும் போது அவனுக்கு தேவ பாதுகாவல் இருக்கிறது, தேவன் நடத்துதல், தேவனுடைய இரகசிய செயல், தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம், இவைகளெல்லாம் வந்து அவனை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த யோபுவினுடைய ஏக்கத்தை பாருங்கள். யோபுவினுடைய வாழ்க்கை அதற்கு சாட்சி. கர்த்தர் இதை எல்லாவற்றையும் யோபுவுக்கு ரெண்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தருடைய கிரியைக்காய் காத்திருந்தான், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்தான். 23வது அதிகாரத்தில் யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று. அப்படியே நிறைவேற்றி எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கொடுத்து அவன் கேட்டதிலும் அதிகமாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் நாட்களை செல்வ நாட்களாய் மகிழ்ச்சி நாட்களாய் கர்த்தர் மாற்றினது போல, கர்த்தரை நம்பி சார்ந்திருக்கிற காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய பாதுகாவல், உம்முடைய வழிநடத்துதல்,
உம்முடைய இரகசிய செயல், உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆசீர்வாதம், இவைகள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரும்போது இவைகளால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை வளம் பெறும். ஆண்டவரே உம்மால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்கள் நாட்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க, உமக்கு மகிமையாக இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.